வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை சித்திரை பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு மேற்கொண்ட பயிர்கள் தற்போது பூ பூக்கும் பருவத்தில் உள்ளது மேலும் சத்து பற்றாக்குறையால் இலைகள் வெளிரிய மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இவற்றை நிவர்த்தி செய்ய ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ நிலக்கடலை ரிச்சை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் மேலும் ஒரு ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சத்தை இட்டு களை எடுத்து மண்ணணைத்தால் அதிக மகசூல் எடுக்கலாம் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பரங்கிக்காய் பரங்கிக்காய் சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுடைய மணல் கலந்த களிமண் ஏற்றது கோ1 கோ2 சூரியமுகி மற்றும் சந்தன் ஆகிய ரகங்கள் பரங்கிக்காய் சாகுபடிக்கு சிறந்ததாகும் 1 ஹெக்டருக்கு 1 கிலோ விதைகளை அளவாக எடுத்து 2 மடங்கு தண்ணீரில் ஊற வைத்து 6 நாட்களுக்கு மூட்டமிடல் வேண்டும் பரங்கிக்காய் சாகுபடி செய்யும் நிலத்தில் 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் என்ற அளவில் 30 சென்டிமீட்டர் ஆழமுள்ள குழிகளை தோண்ட வேண்டும் குழிக்கு 5 விதைகள் என்ற அளவில் விதைப்பு செய்து 15 நாட்களுக்கு பிறகு நன்கு வளர்ந்த செடிகளை குழிக்கு 2 என்ற அளவில் வைத்து மற்ற நாற்றுகளை நீக்கிவிட வேண்டும் ஹெக்டருக்கு 60 கிலோ தழிச்சத்து 30 கிலோ மணிச்சத்து மற்றும் 30 கிலோ சாம்பல் சத்து உரங்களை பயிர்காலம் முழுவதும் பிரித்து இட வேண்டும் 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 18 முதல் 20 டன் வரை பரங்கிக்காய் மகசூல் பெறலாம் மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும் பயிறு வகை பயிர்கள் உளுந்து உளுந்து விதையினை விதைப்பதற்கு 24 மணி நேரம் முன்பு கார்பன் டசிம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு கலந்து விதைக்கவும் அதனுடன் 3 பேக்கெட் 600 கிராம் ரைசோபியம் மற்றும் 3 பேக்கெட் 600 கிராம் பாஸ்போபாக்டீரியாவுடன் அரிசி கஞ்சி 1 லிட்டர் கலந்து பின்பு நிழலில் உலர்த்தி 15 நிமிடம் கழித்து விதைக்கவும் இதனால் விதையில் உள்ள பூஞ்சானங்களிலிருந்தும் வேர் அழுகல் மற்றும் நாற்றுக்களில் ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் உயிர்கொல்லி பூஞ்சானங்களுடன் உயிர் உரங்கள் கலப்பதால் எந்த கெடுதலும் கிடையாது ஆனால் ரசாயன பூஞ்சான கொல்லிகளுடன் உயிர் உரங்கள் கலத்தல் கூடாது பூஞ்சான கொல்லி விதை நேர்த்திக்கும் உயிர் உர விதை நேர்த்திக்கும் குறைந்தபட்சம் 24 மணி நேரம் இடைவெளி இருத்தல் அவசியம்